வலைவொளி நேயர்களே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்று அக்டோபர் 24 நாள் வியாழக்கிழமை. இன்றைய இறைவார்த்தை லூக்கானர் செய்தி 12 அதிகாரம் 49 முதல் 53 வரை. இன்றைய பகுதி புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்று. விவிலியத்தின் மற்ற பல பகுதிகளையும் இணைத்து படித்து பார்த்தால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இறைவார்த்தையில மத்தேயு நற்செய்தி 5 அதிகாரம் 9 வசனத்தில், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 21 வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அமைதியின் கருவிகளாய் அவருடைய சீடர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். இருப்பினும் எசையா இறைவாக்கினர் புத்தகம் 1 அதிகாரம் 25 வசனத்தில், நாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்படுகிறது. உனக்கு எதிராக என் கைகளை நீட்டுவேன், உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன், உன்னிடமுள்ள உலோகக் கலவை அனைத்தையும் நீக்குவேன் என்று கூறியதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவருடைய வார்த்தையின் பொருள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு லூக்கா நற்செய்தி 3 அதிகாரம் 16 வசனத்திலே, தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். எனவே நாம் பிரிக்கப்படுவது தேவையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தீ என்பது அன்பை, நீதியை, நற்செய்தியை, தூய ஆவியானவரின் கொடைகளை குறிக்கலாம். நாம் புனிதப்படுத்தப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு நிச்சயமாக பிரித்தெடுக்கப்படுவது அவசியமானது. இன்று நாம் விழா கொண்டாடும் புனித அந்தோணி மரிய கிளாரட், அமல இதயமரியின் மக்கள் அன்பின் தீயால் பற்றி எரியபவர், செல்லும் இடமெல்லாம் அதன் வெளிச்சத்தை பரவ செய்பவர், ஒவ்வொருவரும் இறையன்பு தீயாய் பற்றி எரிய மிகுந்த ஆர்வமுடன் பணி செய்பவர் என்று சொன்னார். எனவே நாம் அன்பு தீயால் பற்றி எரிந்து அமைதியின் கருவிகளாய் தொடர்ந்து செயல்பட நாம் அருள் வேண்டுவோம். இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறேன். நாம் அனைவரும் அன்பு தீயால் பற்றி எரியும் சகோதர சகோதரிகளாக வாழ வரம் வேண்டுவோம். Thank you.